வணக்கம். இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டியினுடைய 38th லெசனுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். பார்த்தீங்கள் என்றால் எப்போவுமே நாங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இசையில் இசையின் ரெண்டு தூண்கள், அதில் இது ஸ்ருதி, இது லயம். அந்த லயத்தை நாங்கள் இன்றைக்கு தாளம் என்று சொல்லி இந்த விரலில் இப்படி எண்ணிக்கொண்டு இப்படி போடுவோம், அல்லது இப்படி இப்படி போடுவோம், அல்லது இப்படி போடுவோம், இப்படி போடுற அந்த தாளம், அதுக்குள்ளே இருக்கிறது லயம். அந்த லயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிக நுண்ணிய அந்த பிரிவு, அதுதான் மாத்திரை. அதாவது லயத்தை தீர்மானிக்கக்கூடியவை இந்த அட்சரங்கள், அட்சரங்களின் உட்பிரிவுகள் மாத்திரைகள், பீட்ஸ், பீட்ஸின் உட்பிரிவுகள் பல்சஸ். அப்போ அவற்றை பற்றி நாங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அதிலே எங்களை நிதானப்படுத்தி கொள்வது என்பதை நோக்கிய பயிற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒரே விதமாக நாங்கள் பயிற்சியை செய்யும்போது எங்களுக்கு போரிங்காக இருக்குமென்றதால் பல வகையான பயிற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ எப்பவுமே நாங்கள் கவனிச்சிருப்பீங்கள், நிற்கிற போது அல்லது இருந்து வேலை செய்கிற போது முந்தித்தான் சொல்லுவார்கள், ஆஃபீஸில் எல்லாம் வேலை செய்யக்குள்ள அப்படியே பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க வேண்டும், சத்தம் கித்தம் போடக்கூடாது, அங்கே இங்கே பார்க்கக்கூடாது, இங்கேயே பார்த்தா தான் வேலையில் நாங்கள் கட்டுப்பாடாக அதில் ஒருமைப்பாட்டுடன் மனம் அங்கே செல்லும்படியாக நாங்கள் இருக்கிறோம். மாஸ்டர் படிப்பிக்கேக்குள்ள அங்கே இங்கே பார்க்கக்கூடாது, இப்படியே வச்சவன் வாங்காமல் பார்த்தபடி அப்படின்னு தான் நித்திரம் வந்துடும். எங்களோட கண்ணே வந்து இப்படி மூடி மூடித்தான் திறக்குது, ஒரே அடியாக மூடி திறக்காமல் இப்படியே வச்ச கண் வாங்காமல் ஒரு ஆளால் கண்ணால் எங்களால் பார்த்து பாருங்கள். இப்படி மாஸ்டர் படிப்பிக்கிறார், கோவிப்பார், நாங்கள் கண்ணை மூடி 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 திறந்தால் இப்படியே வச்ச கண் வாங்க பார்க்கணுமெண்டா. அவங்களால 30 செகண்ட்ஸுக்கு மேலே பயிற்சி இல்லாமல் எங்களால் திடீரென்று இப்படி கண்ணை திறந்து வச்சு கொண்டு இருக்கே இயலாது. ஆக கூடினது 1 நிமிஷத்துக்கு கிட்ட போகிற போதே கண்ணால் கண்ணீர் வழிய தொடங்கிடும். 30 செகண்ட் கடந்த உடனே கண் எரிஞ்சு கண்ணீர் முட்டி வந்துடும். அதுக்கு பிறகு கண்ணீர் வழியில் 1 நிமிஷத்தில் வழிய தொடங்கிடும். 1.5 நிமிஷமும் கடந்து நாங்கள் அப்படியே திறந்து வைத்திருந்தா எங்களை அறியாமல் அது இழுத்து மூடிடும். ஏன் இப்படியெல்லாம் இறைவன் எங்களை செய்தார்? எங்களை படைத்தவர் அப்படி செய்திருக்கிறார். யாராலையும் முடியாது கண்ணை அப்படியே திறந்து வச்சுட்டு 5 நிமிஷம் தொடர்ந்திருக்கிறதுக்கு. அப்போ அப்படி ஏன் எங்களை படைத்தவர் செய்தார்ண்டா, எங்களுடைய உடம்பின் உறுப்புக்கள் உயிருள்ளவை, அவை ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும், அசைந்து கொண்டே இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அசையாமல் ஏதாவது ஒரு உறுப்பு நாங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிற போது இருக்குது அப்படி என்றால் அந்த உறுப்புக்கு நாங்கள் கெடுதல் விளைவித்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், எனது ஆஃபீஸில் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல் இருக்க வேண்டாம், 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தால் பிற்காலத்தில் பேக் பெயின் வரும். அப்போ நீங்களும் ஞாபகம் வைத்து கொள்ளலாம், பாடசாலையில் ஒரு பாடம் முடிஞ்சு அடுத்த பாடத்துக்கு ஆசிரியர் வர்றதுக்கு முதல் அங்கே அனுமதி இருந்தால் உண்மையில் அனுமதி இருக்க வேண்டும். அதுதான் ஹெல்த் கேர் அட்வைஸ். அப்போ அப்படி அந்த பாடசாலையினர் இன்னும் மாறிக்கொள்ளவில்லை, தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பேரண்ட்ஸை வச்சு தான் கேட்க வேணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்தும் அடுத்த பாடத்துக்கு முதல் ஒருக்கா எழும்பி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் எல்லாம் கையை காலை அசைச்சு அதுக்கு பிறகு திரும்பவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நார் இடுப்பு தொடர்ந்தும் இருந்த நிலையில் இல்லாமல் ஒரு எழும்பிட்டு ஸ்ட்ரெச் ஆகிட்டு அப்போ தான் ரத்த ஓட்டம் அங்கே வரும், திருப்பி இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கலாமா? அதுவும் இல்லை. ஏனென்றா
வெரிகோஸ் வெயின், எங்களோட காலில் இருக்கிற அந்த நாளங்கள் வீங்கிவிடும் பிற்காலத்தில். அது தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறதால வருகிறது. சில பேர் காலில் அப்படியே பச்சை கலராக நிறம் போடுறத பார்த்துருப்பீங்க. நாளம் தான் அது நிறம்னு நாங்கள் சொல்லுவோம் அது வேறு காலில். அப்போ இதெல்லாம் ஏன் வருது என்றால், நாங்கள் இளம் வயதிலே முடியும் என்று நினச்சி கொண்டு எங்களை நாங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மணி தியாலத்துக்கு மேலே நிற்கிறது, ஒரு மணி தியாலத்துக்கு மேலே இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓடிக்கொண்டிருந்தால் ஓடலாம். எங்களால் மூச்சு இறைக்காம், அதாவது மூச்சு இறைக்கும், அதையும் தாங்கி கொண்டு எங்களால் ஓட முடியுதுண்டா, நடக்க முடியுதுண்டா, நடக்கலாம், ஆனால் நிற்கக்கூடாது. அப்போ இது என்னத்தை சொல்லுது? ஆனால் படுத்து இருக்கலாம், அப்போ நித்திர கொள்ளலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே. அப்போ அதுவும் இயங்காத நிலை தானே என்பார்கள். ஆனால் படுத்திருக்கும்போது என்னது, எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் புவியீர்ப்போடு, இப்போ நாங்கள் எழும்பி நிற்கலையும் இருக்கலையும் வந்து படுக்கிறத விட என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், புவியீர்ப்பு எங்களை எப்போவுமே கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிற போது, புவியீர்ப்புக்கு எதிரான விசையை கொடுத்து தான் நாங்கள் இருக்கிறோம் எழும்பி, அல்லது எழும்பி நிற்கிறோம். அப்போ புவியீர்ப்புக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பிடிச்ச பிடியில் நாங்கள் அப்படி நின்றால் புவியீர்ப்பு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை கூட்டிக் கொண்டே சென்று எங்களோட பலத்தை வென்று அது எங்களை நோயாளி ஆக்கும். அது இழுத்தெழுத்து தான் பவரை கூட்டும் தண்டு. அதை எதிர்த்து நாங்கள் விடாப்பிடியாக நிற்கின்ற போது எங்களோட பலம் குறைந்து செல்லும், அதனுடைய பூமியினுடைய பலம் அதிகரித்து செல்லும். அப்போ படுத்திருக்கேக்க, புவியீர்ப்போடு நாங்கள் ஒத்துப்போகிறோம், புவியீர்ப்பை எதிர்க்கவில்லை, அதான் படுத்திருக்கேக்க சுகமாக இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறோம். டயர்டாகி போனால் போய் படுக்கிறோம். மேன் புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்வதால் தான், செய்யும் போது தான் நாங்கள் டயர்டாகிறோம். படுத்திருந்து புவியீர்ப்போடு சேர்ந்து வேலை செய்தால் நாங்கள் டயர்டாக மாட்டோம். ஏனென்றால் புவியீர்ப்போடு ஒத்துழைக்கிறோம். அதை விட கீழே நிலத்துக்குள்ளே நாங்கள் புதஞ்சு போயிடாது. அப்போ நிலத்துக்கு மேலே படுத்த நிலையில் நாங்கள் இருக்கும்போது புவியீர்ப்போடு ஒத்துப்போகிறோம். அப்போ அப்படியான சூழலில் எங்களுக்கு சக்தி பயன்படுத்துவது தேவையில்லை, கணக்க சக்தியை எங்களால் பயன்படுத்த வேண்டி வராது. அப்போ அதால் தான் நோய்வாய்ப்பட்டவர்கள் இயலாதவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். தட்ஸ் ஆல். அப்போ நாங்கள் வயசு இருக்குது, எங்களுக்கு இளமை துடிப்பு இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டு நாங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி வலிக்க வலிக்க எடுப்பு இருக்கிறோம், அந்த பொசிஷனை மாற்றாமல் தொடர்ந்து இருக்கிறோம், நிற்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த கொரோனா காலத்துக்கு நடந்து, கொரோனா நடந்து கொண்டிருக்கிற போது, கொரோனா சீசன் நடந்து கொண்டிருக்கிற போது கண்டுபிடித்தார்கள் என்னென்ன இப்படி புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் நிச்சயமாக இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும், முடிவு காண வேண்டும், நல்ல அட்வைஸை, மெடிக்கல் அட்வைஸை, ஹெல்த் அட்வைஸை சொல்லணும் என்று அலுவலகங்களில் கூட உயரக்கூடிய அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ், கம்ப்யூட்டர் சேர்ஸ் அட்ஜஸ்டபிளாக வந்து கனாலமாச்சு, அதை நான் சொல்லல, அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ், அப்போ அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டெஸ்க்ஸ், அப்போ அதெல்லாம் அறிமுகப்படுத்தி சில நாடுகளிலே அதாவது சேஃப்டி மெஷர்ஸ், கட்டாயம் உயர்த்தி பதிக்கக்கூடிய டேபிள் அங்கே வேலை செய்கிறவர் எனக்கு வேணும் என்று கேட்டார் என்றால் மேனேஜ்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுக்காமல் விட முடியாது என்றெல்லாம் சட்டம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதாவது தொடர்ந்து இருந்து வேலை செய்யத்தவில்லை, கம்ப்யூட்டர் உயரம் மேலே, அப்போ மிச்சம் இன்னொரு ஒரு மணத்தையால் நின்று வேலை செய்யலாம், இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க் கீழே பதியும், திருப்பி ஒரு மணத்தையெல்லாம் இருந்து வேலை செய்யலாம். இப்படி மாற்றி மாற்றி வேலை செய்யணும். இதை ஏன் சொன்னேன்னு சொன்னால், இப்படி நாம் வந்து நின்ற போது இப்படியே கை கட்டி கொண்டு பேசாமல் இப்படியே அந்த என்ன ஸ்கூலில் பேச்சு போட்டி கூட இந்த காலத்தில் இப்படியே நின்று பேசினா மார்க்ஸை குறைச்சி போடுவேணும். அப்போ ஏன் மனிதன் என்பவன், உயிருள்ளவர் என்பவர் இயங்க வேண்டும் சுறுசுறுப்பாக, அதுதான் அதுக்கு பேர் தான் சுறுசுறுப்பு என்பார்கள். அப்போ இருக்கைக்குள்ளே இப்படியே வச்சேன் வாங்காமல் நீங்கள் இந்த வீடியோவை கூட பார்க்கக்கூடாது. ஏன், காதால் கேட்டால் போதும் தானே, கண்ணால் அப்படியே பார்த்த பார்வையில் இருந்தால் தான் இது விளங்குமா உங்களுக்கு? இல்லை. ஆகவே நீங்கள் உங்களோட கை கால் இது கூட இயங்கு நிலையிலே தான் இருப்பது நல்லது.
அப்போ இப்படியே நாங்கள் இப்போ லெசனுக்குள்ள போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், தொடர்ந்தும் இந்த பல்சஸ் தொடர்பான பயிற்சியை இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ஆனால் அட்வான்ஸ்டாக இவ்வளோ காலமும் நாங்கள் செய்ததை விட அடுத்த படிநிலைக்கு, ஆனாலும் அடுத்த படிநிலையில் ஒரே விஷயத்தையே நாங்கள் ஸ்டாண்டர்ட் கூட்டி செய்யாமல் அதுக்கு பதிலாக வேறொரு பெரிய விடயத்தை அறிமுகப்படுத்தி அந்த பயிற்சியினை, ஒரு வித்தியாசமான பயிற்சி முறையினை செய்ய போகிறோம். அதில் என்ன நடக்கப் போகுது என்று சொன்னால், ரைட், கைதான் தட்ட போகிறோம், இருந்தாலும் எப்படி எண்ண போகிறோம் என்று சொன்னால், இப்படி, அதாவது முதல் இப்படி நாங்கள் எண்ணினோம், அதாவது ஒன் 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 இப்படி போன முறை செய்தாங்க, ரைட், ஞாபகப்படுத்துகிறேன், ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் கடைசியாக சொல்லி முடிச்சினாங்களே. என்ன இதை இப்போ இதையே வேகம் கூட்டி வேகம் குறைச்சி பண்ணி நாங்கள் மினக்கடாமல் மினக்கடாமல் என்ன அதையும் செய்ய வேணும், ஆனால் செய்தால் என்ன போர் அடிக்கும் எங்களுக்கு. அப்போ இதை உருமாற்றி செய்ய போகிறோம் நாங்கள், ரைட், அதாவது ஒரே உளுந்து, அந்த உளுந்து எடுத்து நாங்கள் தனியே உளுந்தை மட்டும் அரைச்சி போட்டு அப்படியே பிடிச்சி வடை செய்வோம். அப்படியே எண்ணெய் சட்டிக்கில் போட்டால் வடை கிடைக்கும். அப்போ அந்த உளுந்தையே கொஞ்சம் கலவையை மாற்றி அரைத்து இட்லி சுடலாம். அந்த உளுந்தில் தான் தோசையும் சுடுகிறோம். அப்போ இப்படி அந்த ஒரே உளுந்தை வைத்து கொண்டு நாங்கள் நெடுகலுமே இட்லியை கொடுத்து கொண்டிருந்தால் நெடிலும் இட்லியாம்மா போரிங்காக இருக்குது, வேறு ஏதாவது தாங்கோ. இப்போ தோசை கொடுத்தா, ஓ இன்றைக்கு இட்லி இல்லாமல் தோசை வருது, இன்ட்ரெஸ்டிங், என்னோடு தோசையை சாப்பிடும். அப்போ இப்படி நாங்கள் ஒரே விஷயம் என்றாலும் அதன் மெத்தடாலஜியை முறையை முறையலை மாற்றுகின்ற போது நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயத்திலே நாங்கள் ஈடுபடுவோம், அதை சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்ய போகிறோம், இதை ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன செய்கிறோம்டா, ஒரு பாருக்கு நாங்கள் முதல் ஒன் ஒன் என்று தட்டினாங்க, பேந்து அடுத்த பாருக்கு ஒன் டூ ஒன் டூ தட்டினாங்க, அதுக்கு அடுத்த பாருக்கு ஒன் டூ ஒன் டூ அதை தட்டினாங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர். பிறகு நாலாவது பாருக்குத்தான் பாருண்டா என்ன தாளம், தாளாவர்த்தனம், ஒரு ஆதி தாளம்ண்டா இது, ஒரு ரூபக தாளம்ண்டா இது. அப்போ இந்த காலத்திலே அது ரூபகதாளம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தியரியில் எழுத்தில் இருக்குது என்று, ரூபகதாளம் என்பது இப்படி இல்லை இப்படி போடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இப்படி 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 போடுகிறார்கள். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, அவை தெரிவதனாலே உங்களோட பாட்டில் எந்த முன்னேற்றமும் நீங்கள் பாடுவதிலே ஏற்பட போவதும் இல்லை. அது சினிமா பாட்டு பாடினா என்ன, கர்நாடிக் கிளாசிக்கல் பாடினா என்ன, நீங்கள் பாடுகின்ற கெட்டித்தனத்திலே எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. ஆதிதாளம்ண்டா என்னென்று தெரிந்து நீங்கள் போடுவதாலேயோ ரூபகதாளத்தை உண்மையில் இப்படி போட வேண்டுமா அல்லது இப்படி போட வேண்டுமா என்கின்ற விவாதத்தில் ஈடுபட்டு வெற்றி காண்பதினாலேயோ தெளிவு பெறுவதனாலேயோ நீங்கள் பாடுகின்ற பாட்டிலே ஒரு ஒரு வீதம் கூட முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளப் போவதில்லை. அப்படியான விடயங்களை நாங்கள் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டியில் நேரம் மினக்கட்டு கற்பிப்பதும் கற்கச் சொல்வதும் கூட இல்லை, நேரத்தை வீணாக்கிற விஷயம் அதெல்லாம். அப்போ எது இதெல்லாம் எங்களுடைய பாடும் திறனை அதிகரிக்காதோ அதெல்லாம் பழைய கர்நாடிக் மியூசிக் சிலபஸில் இருந்து விலக்கித்தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டின் சிலபஸை
செய்திருக்கின்றோம். இங்கே செய்கின்ற ஒவ்வொரு கொடுக்கின்ற ஒவ்வொரு பயிற்சியும் படிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களினுடைய பாடும் திறனை அதிகரிப்பதிலே பங்களிப்பு செய்யக்கூடியவை. அப்போ எங்களுடைய பாடும் திறனை அதிகரிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டி உங்களை படிக்க சொல்லி உங்களினுடைய பொன்னான நேரத்தை மினக்கெடுத்தாது, உங்களோட நேரத்தை போரிங்காக ஆக்காது. ரைட். அப்போ என்னென்னு செய்ய போகிறோம் இப்போ இன்றைக்கு? ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன். இதை அங்கிளோட சேர்ந்தும் நீங்கள் செய்து பார்த்துருப்பீர்கள். இப்போ நீங்கள் தனியாக செய்து பார்க்கலாம். தனியாக செய்து பார்க்குற போது என்ன, இந்த ஒன்னுக்கும் அடுத்த ஒன்னுக்கும் இடையில் இருக்கிற நேரம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் தொடர்ந்தும் நீங்கள் இந்த ஒன்னை, அது கஷ்டம்தான், பயிற்சி குறைவாக இருக்கிற போது இப்படி ஒரே நேரத்துக்குள்ளே தட்டுறது கஷ்டம். அதுவும் இப்படி ஒன்றா, அதாவது ஒன் 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 என்று தட்டி போட்டு ஒன் டூன்று மாறுறப்போ அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் ஒன்னிலிருந்து ஒன் டூவுக்கு மாறுறது ரெண்டாம் காலத்து, அல்லது ஒன்னிலிருந்து ஒன் டூ த்ரீ ஃபோருக்கு மாறுறது, இப்படி ட்ரான்சிஷன் பீரியடில் எனது ஒரு தாளம் முடிஞ்சு ஒரு ஆவர்த்தனம் முடிஞ்சு ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் நாங்கள் ஒன் டூன்னு மாறுற நேரம், பிறகு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி மாறுற நேரத்தில் தான் இந்த ஒன் ஒன் இந்த ஒன்னுக்கு இடையில் இருக்கிற நேரத்தை ஒரே அளவாக மெயின்டைன் பண்ண முடியாமல் நாங்கள் அதை ஞாபகம் வைத்திருக்க இயலாமல் அந்த நாங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோரில் கவனம் செலுத்த ஆரம்பித்த உடனே இந்த ஒன் ஒன் அப்போ அப்படி ரெண்டு ஒன்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த பீட்ஸுக்கு இடையில், பீட்ஸ்ன்னு சொல்கிறதா அட்சரம், தாளத்தின் அட்சரங்கள் அவை, அப்போ அவைகளுக்கு இடையில் இருக்கிற நேரத்தை சமமாக மெயின்டைன் பண்ணுறேன்டா என்ன, ஞாபகம் வைத்திருந்தால் தான் ஒரு தட்டுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற அந்த நேரம் எவ்வளோன்ட்டு நாங்கள் ஞாபகம் வச்சுருந்தால் தான் அடுத்த தட்டை அதே இட நேரத்தில் ஞாபகம் வச்சு தட்ட முடியும். இந்த ஞாபகம் ஞாபக சக்தி தொடர்பானதல்ல, இதுக்கு பேர் டெம்பரரி மெமரி. பெர்மனன்ட் மெமரியில் இதை வைக்கவே முடியாது. கடவுளால் படைக்கப்பட்ட கலைகள் எதையும் நாங்கள் பெர்மனன்ட் மெமரிக்குள்ளே வைக்கவே முடியாது, நிரந்தர ஞாபக சக்திக்குள்ளே செலுத்த முடியாது. அதாவது எங்களோட ரோம் மாதிரி, முந்தியும் நாங்கள் பேசியிருப்போம், கம்ப்யூட்டர்ன்ற ரோம் ROM மாதிரி தான் எங்களினுடைய உள்மூளை பதிவுகளை மேற்கொண்டு வைக்கும். ஸ்டோரேஜ், கிளவுட், இந்த காலத்தில் கிளவுடுன்னு சொல்லுவார்கள், அப்படி ஸ்டோரேஜ் செய்கிற இடத்தை கிளவுடுன்றா என்ன, எலக்ட்ரானிக் சேஃப். அப்போ எலக்ட்ரானிக் சேஃப்குள்ளே கொண்டு போய் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிறோம். எலக்ட்ரானிக் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ளே நாங்கள் அதன் கூகுள் மெயிலில் கொண்டு போய் நாங்கள் 15 GB 15,000 MB அதை ஸ்டோரேஜில் வைக்கிறோம், திரும்பி அதை திருப்பி எடுத்து பாவிக்கிறோம். ஆனால் கூகுள் மெயிலில் ஸ்டோரேஜில் இருக்கிறத நாங்கள் எங்களோட ஃபோன் என்ற ரேம் இல்லாமல், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஆப் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணினாத்தான் அதை மீட்டெடுத்து நாங்கள் படித்து பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் என்ற ரேம் இது இருந்தால்தான், அப்போ ரோம்ன்றது ஸ்லீப்பிங் மெமரி, அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி இருக்குமே தவிர நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. ரேம்ன்றது ஆக்டிவ் மெமரி. அதை இதில் வந்து இதுக்கு ரேமுக்கு என்ன இருக்குண்டா, அதில் நிரந்தரமாக ஸ்டோர் பண்ணி எதையும் வைக்க முடியாது. ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணினா ரேமுக்குள்ளே நாங்கள் சேமித்து வச்சு செய்த எல்லாமே அழிஞ்சு போகும். டெம்பரரி ஃபைல்ஸ், நாங்கள் அதுக்குள்ளே செய்த ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, அதன் மெமரி எல்லாம் அழிஞ்சு ரேமுக்குள்ளே இருந்து போய் ரோமுக்குள்ளே தான் சேவ் ஆகுமே ஒழிய ரேமுக்குள்ளே அங்கே எதுவுமே இருக்காது. திரும்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிற போது இல்லை ஆஃப் பண்ணி திருப்பி அடுத்த நாள் ஆன் பண்ணுற போது ரேம் கிளியராக தான் இருக்கும். முதல் நாள் செய்தவை ரேமுக்குள்ளே இருக்காது, ரோமுக்குள்ளே இருக்கும். அப்போ
இந்த ரேமுக்குள்ள தான் கடவுளால் ஆக்கப்பட்ட கலைகளுக்குரிய திறமைகள் எல்லாம் பதியப்படுமே ஒழிய ரோமுக்குள்ளே கொண்டு போய் பதிய வைக்க எங்களாலே முடியாது. அப்போ ரேமுக்குள்ளே பதிய வைப்பவை தான் இந்த வான் வான் இது ஒரே நேரத்துக்குள்ள அப்படியே தட்டுறது இந்த திறமை. அப்போ ரேமுக்குள்ளே பதிவு செய்து டெம்பரரியாக நாங்கள் பதிஞ்சு போட்டு எடுத்து பாவிக்கிற எல்லாமே திறமைகள். கொண்டு ரோமுக்குள்ளே செலுத்தி வைப்பவை எல்லாம் நாலேஜ், அதாவது பதிவுகள். அப்போ ஸ்லீப்பிங் மெமரி, அது ஸ்லீப்பிங் மெமரி என்றாலே என்னது, ஆக்டிவாக இருக்காது. அப்போ படித்தவன் எல்லாம் அறிவாளியா என்றெல்லாம் இந்த காலத்திலே விவாதங்கள் வருகிறது. அப்போ அதுக்கு என்ன பதில் என்றா, நீங்களும் படித்து கொண்டு இருக்கிறபடினால அதை புரிந்து படித்தா இனிமேல் அந்த பிரச்சனை வராதில்ல எங்களுக்கு. நீங்கள் படித்து முடித்து சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கின பிறகு படித்தவன் எல்லாம் அறிவாளியா என்று கேட்டால், நீங்கள் இவ்வளோ காலத்தையும் வீணாக்கி போட்டீங்களென்றெல்லாம் அர்த்தம். படித்தவர்கள் பலர் நேரங்களை காலங்களை வீணாக்கித்தான் விட்டார்கள். அப்போ படித்தவர்களில் பலர், அதாவது உலகத்திலே இன்றைக்கு படித்து நிறைய பட்டங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்பவர்களில் 90% மேற்பட்டவர்கள் உண்மையில் அறிவாளியா இல்லையாண்டு கேட்டால் அறிவாளியா, அது சரி. ஆனால் ஆற்றல் உள்ளவர்களா என்று கேட்டால் இல்லை. அந்த அறிவாளியாண்டு கேட்குற கேள்வி வந்து பிழையானது. ஆனால் அப்படி கேட்டெல்லாம் விவாதம் செய்கிறார்கள். படித்தவர்கள் உண்மையில் அறிவாளிகளாண்டு கேட்கிறார்கள், அறிவாளிகள் தான். இருந்தாலும் ஆற்றல் உள்ளவர்களாக இல்லை. ஏன் படித்தவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இல்லை என்றால், தங்களினுடைய ரோமுக்குள்ள எல்லாத்தையும் மெமரியில் வைத்து கொண்டார்கள். ரோமுக்குள்ளே போட்ட மெமரி ஸ்லீப்பிங் மெமரிக்குள்ளே போட்டது என்ன ஆகும், நித்திரையை கொள்ளும். நாங்கள் எடுத்ததை பயன்படுத்தணும் என்றால் ரேம் எங்களுக்கு புத்திசாலித்தனமாக வேகமாக செயற்பட வேண்டும். அந்த ரேம் வேகமாக செயற்பட்டால் தான் ரோமுக்குள்ளே இருக்கிறதை எடுத்து பாவிக்கலாம். இப்போ கூகுள் கிளவுடுகளை நாங்கள் மெயிலுக்குள்ளே எல்லாத்தையும் அனுப்பிட்டோம், பாஸ்வேர்டை மறந்து போனோம், பாஸ்வேர்டை திரும்ப ரீகவர் பண்ணி எடுக்கவும் எங்களுக்கு தெரியலை. இப்போ அங்கே அனுப்பி வச்ச அவ்வளவும் வேஸ்ட். அதை அனுப்புவதற்கு செலவழித்த நேரம் வீண். அதை அனுப்புவதற்கு நாங்கள் செலவழித்த சக்தி வீண். அது மாதிரி தான் நாங்கள் படித்து எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து கொண்டாலும், அப்போ எல்லா கிரேட் எக்ஸாம்ஸும் கர்நாடிக் மியூசிக்கில், அதாவது ட்ரெடிஷனலாக இருப்பவை ஆண்டாண்டு காலமாக எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பாடமாக்கி 12 சுர வரிசை, தாட்டு வரிசைகள், அலங்காரங்கள், 1000 பாடல்கள், இந்த கீர்த்தனைகள், கிருதிகள் அப்படின்ட்டு வர்ணங்கள் 100, இதெல்லாத்தையும் பாடமாக்கி ஸ்லீப்பிங் மெமரிக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறது. அதை எடுத்து மேடையில் 1 ஆள் பாட சொல்கிறார், அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறக்குள்ள ஐயா பஞ்சபுராணம் அருளியது பாடுக என்றார். 1 பாட்டை கூட வாய் திறந்து பாடக்கூடிய ஆக்டிவ் மெமரியில் பவர் இல்லை. ஸ்லீப்பிங் மெமரிகள் எல்லாம் போய் இருக்குது, பிரயோசனம் இல்லை, பயன்படுத்த முடியாது. என்ன, கத்தி வச்சிருக்கிறான், ஆனால் அவசரத்துக்கு பாவிக்க தெரியாண்டா, கத்தின்ற விட்டுற பக்கத்தில் பிடிச்சு கொண்டு கைப்பிடி பக்கத்தால் அப்பளை வச்சு கீறினா என்ன நடக்கும், எங்கட கை தான் வெட்டப்படும். அப்போ அப்படித்தான் வடிவா யோசிச்சு பாருங்கோ, கத்தி பயன்படுத்த தெரியாதது இருக்கு, ஆனால் கத்தியை வச்சுருக்கிறார், வாங்கி கொடுத்தாச்சு, காசு இருக்குது. அதை அவர் எடுத்து 1 பொதறிவும் குறைவாக இருக்கிற போது எடுத்து வெட்டுற பக்கத்தில் கையை வச்சுட்டு மெட்ட பக்கத்தில் எடுத்து அப்பிள்ள முதல் தரம் கத்தியை காண்றார். ஆனால் வச்சுருக்கிறார், அவர் எடுத்து சிந்திச்சதில்லை இது என்ன செய்கிறதுண்டு. எடுத்து அப்பிள வெட்டுவோம், அவசரத்துக்கு நல்ல பசி வழியில் போகிறார். எடுத்து அதில் வெட்டினால் அவற்றை கை வெட்டி, அதுக்கு பிறகு சாப்பிடவும் இயலாது, இருக்கிற பசிக்குள்ளே ரத்தமும் வீணாப்போ என்னும் தண்ணி தாகமும் கூடி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் செலாயின் ஏற்ற வண்டி வந்துடும், மயங்கி விழுந்துருவார். ஆகவே இதே மாதிரி தான் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கின்ற அறிவுகள் எல்லாம் இப்படித்தான் ஆபத்தானவை எங்களுக்கு. அந்த கத்தி மாதிரி, கத்தி எங்கள்கிட்ட இருக்கும், இருந்தால் நல்லதுன்றதில்லை. அதை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்துகிற போது அது எங்களுக்கே ஆபத்தாக விடும், எங்களுக்கு உதவிக்கு பதிலாக ஆபத்தாக மாறிக்கொள்ளும். இப்படித்தான் நாங்கள் ஒரு
விடயத்தை கற்றுக்கொண்டு எல்லாம் இருக்கும், பின்னடிக்கு உதவட்டும். இப்படிதான் சொல்லுவேன். நம்ம எதை படிக்காவிட்டாலும் பிள்ளை சும்மா இருக்க நேரம் படி என்று எங்களினுடைய அப்பா தாத்தா காலத்தாக்கள் சொல்லுவினம். அதையே பின்பற்றி இன்றைக்கும் கணபேர் சொல்லுவார்கள், சும்மா இருக்க விட மாட்டேன் அவன்டா, ஒரு எங்களுக்கு பிடித்ததை செய்ய விடாமல் எந்த நேரமும் படி படி என்று சொல்கிற போது. அப்போ இதை படித்து என்னம்மா செய்கிறது என்றால், அல்ல என்னப்பா செய்கிறது என்றால், பின்னடிக்கு உதவும். பின்னடிக்கு உதவும் என்று சொன்னால் பிற்காலத்திலே உதவும், எதுக்கும் படித்து பாடமாக்கி வை. அப்போ உடனே பயன்பட முடியாத எந்த ஒரு கல்வியும் இன்றைக்கு நாங்கள் கற்றால் அதை பயன்படுத்தி பார்க்க தெரிய வேண்டும், ஏதாவது செய்து பார்க்க தெரியணும். அதை வச்சு செய்து பார்க்கவே இல்லை, சும்மா உள்ளுக்கு எடுத்து ஞாபகம் வைத்து கொண்டோம். அப்படியான அறிவு, அந்த எப்படி பயன்படுத்துவதென்று தெரியாத கத்தியை எங்களிடம், நல்ல கூரான கத்தியை கொடுத்து பாதுகாப்பாக வைத்து கொள்ளு உதவும் என்று சொன்ன மாதிரி, அவசரத்துக்கு பயன்படுத்த எடுக்கிற போது வெட்டுற பக்கத்தில் பிடிச்சு கொண்டு மற்ற பக்கத்தால் ஆப்பிளை பிடிச்சு கீறி பார்ப்போம், என்ன நடக்குமோ அது நடக்கும். அப்படித்தான் நாங்கள் எதையும் பயிற்சி செய்து பார்க்க வேண்டுமே ஒழிய தெரிந்து வைத்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொள்ள கொண்டு பேசாமல் இருந்தால் அது ஆபத்தான விஷயம் என்று அர்த்தம். அதனால்தான் கற்றவர்கள் பலர் என்று நிறைய பட்டங்கள் பெற்றவர்கள் அறிவாளிகள் தான், ஆனால் அதை பயன்படுத்த முடியாத, பயன்படுத்த தெரியாத, ஆற்றல் அற்றவர்களாக ஒரு கம்பெனியில் போனால் இன்டர்வியூவில் வடிவாக ஃபேஸ் பண்ணி வேலைக்கு எடுபட முடியாதவர்களாக நிறைய சர்டிஃபிகேட்ஸை அடுக்கி வச்சு கொண்டு இன்டர்வியூவுக்கு ஏறி ஏறி படிகளை இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். ரைட், இப்போ இதை நாங்கள் டெம்பரரி மெமரியில் வச்சு கொண்டு, டெம்பரரி மெமரியில் வச்சுருக்கிறது வந்து திறமை, பாடமாக்கி வைக்கிறதல்ல. அப்போ இந்த திறமை ஒருக்கா வந்தால் திரும்ப போகாது. அதாவது திறமை என்பது ஸ்டோர் ஆகி உள்ளுக்கு இருப்பது அல்ல, எங்கட அணுக்களுக்கு உள்ளே, அதாவது எங்களுடைய கலங்களுக்கு உள்ளே, மரபணுக்களுக்குள்ளே விதைக்கப்படுபவை திறமைகள். அந்த திறமைகள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மாதிரி அளந்து எவ்வளவுண்டு பார்க்க இயலாது. இப்போ புரதச்சத்து அல்லது மாச்சத்து புரோட்டீன் அல்லது கொழுப்பு ஃபேட் இதெல்லாத்தையும் நாங்கள் அளக்கிறோம். ஒரு ஆளுக்கு இவ்வளவு வேண்டும் இவ்வளவு வேண்டும் என்று அளந்து, ஆனால் ஆப்பிளை எடுத்து வச்சுக்கொண்டு இதில் விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது என்றால் இதெல்லாத்தையும் நாங்கள் அதில் எவ்வளவு எனர்ஜி இருக்குண்டு எனர்ஜிக்குள்ள பங்களிப்பு செய்வதில்லை. எது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம். இப்போ டோட்டல் எனர்ஜிக்குள்ள பங்களிப்பு செய்பவை புரோட்டீன், அதாவது மாச்சத்து, மற்றது கொழுப்பு சத்து இதெல்லாம். அப்போ இப்படியான சத்துக்கள் எங்களோட டோட்டல் எனர்ஜி, அந்த ஃபுட்டின்ட சாப்பிட்ற சாப்பாட்டின்ட டோட்டல் எனர்ஜியை கூட்டும், அதை கூட்டி காட்டும். ஆனால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அந்த எனர்ஜியை கூட்டி காட்டாது. இருந்தாலும் தண்ணிக்குள்ள இந்த மாச்சத்தும் இல்லை புரதச்சத்தும் இல்லை, ஆனால் மினரல்ஸ் இருக்குது என்று சொல்லுவார்கள். அப்போ அதில் எவ்வளவு தண்ணியை குடித்தா எவ்வளவு எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கமாட்டா, ஜீரோ என்றுவார்கள். இருந்தாலும் தண்ணி குடிக்காமல் எங்களால் இருக்க முடியுமா? இந்த காற்றுல சத்து இருக்குதா, எவ்வளோ புரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ அப்போ ஆனால் காற்றை சுவாசிக்காமல் 3 நிமிடத்துக்கு மேலே எங்களால் இருக்க முடியுமா உயிரோடு? ஆகவே திறமைகளும் அப்படிப்பட்டவை தான், அளந்து சக்தி பெறுமதியை காட்ட முடியாதவை. ஆனால் அவைதான் நாங்கள் வாழ்வதற்கு தேவையானவை, பாடுவதற்கு தேவையானவை திறமைகள் தான். அறிவை தேவைக்கேற்றபடி நாங்கள் படித்து அல்லது கேட்டு தெரிந்து கொண்டு அல்லது பார்த்து தெரிந்து கொண்டு அல்லது மற்றவர்கள் செய்து காட்ட அதை பார்த்து திரும்ப செய்து பார்த்து அது மாதிரி செய்து காட்டி அப்படி அறிவை அப்பப்போ எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் திறமையை உடனே வளர்த்து கொண்டு உடனே போக இயலாது. ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக வேற இருக்கிறவர் இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு வரலாமா? அப்போ எப்படி ஓடுவதுன்னு தெரியாதா என்ன? ஒரு பாடசாலையில் கிரவுண்ட்ஸுக்குள்ளே ஓடுற அதே மாதிரி நிலத்தில் இப்படி கையை காலை அசைச்சா ஓடுபடும். அப்போ எப்படி ஓடுவதுன்றதை புத்தகத்தில் படிக்கலாம், படிச்சுட்டு அடுத்த நாளே சாம்பியனாக வரலாமா? ஏன் வர முடியதில்லை? எப்படி ஓடுவதுன்ற ப்ராசஸ்
மற்றது விசிலூடின ஊதின உடனே வெளிக்கிட்டு போகணும் என்று தெரிந்து கொள்வது. இதெல்லாம் தெரிந்து கொள்வது அறிவு. அது எங்கே போயிருக்குது? எங்கட பெர்மனன்ட் மெமரிக்குள்ளே போயிருக்கும், ரோமுக்குள்ள. ரேமுக்குள்ளே எது இருக்கும்? விசில் அடித்த உடனே வேகமாக ரியாக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓடுற அந்த. அப்போ விசில் அடித்து எங்கட காதில் விழுகிற நேரத்துக்கும் நாங்கள் முதலாவது காலை தூக்கி அங்கே வைக்கிற நேரத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் கூட, நாங்கள் ஸ்டார்ட்டை ஸ்லோவாக பிந்தி ஸ்டார்ட் பண்ணினால் நாங்கள் தோற்பதற்குரிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாகும். அப்போ இது திறமை. அதை வந்து தெரிந்து வைத்து கொண்டு காலை தூக்கி வைக்க இயலாது. விசில் அடித்தவுடன் காலை தூக்கி வைக்க வேண்டும். இதை தெரிந்து வைத்திருந்து பிரயோசனம் இல்லை. திரும்ப திரும்ப பயிற்சி செய்து பார்த்தால்தான் அது பயன் தரும். ஆகவே இப்படி அறிந்து தெரிந்து வைத்து கொள்பவை எங்களுக்கு இனிமேலும் கல்வியிலே பயன் தரமாட்டாது. நாங்கள் செய்து பார்ப்பது மட்டும்தான் பயன் தரும். அதுதான் திறமையை அதிகரிக்கும். அவைதான் காற்று போல சுவாசிக்கும், காற்று போல பருகும், நீர் போல எங்களை வாழ வைக்கும். ஆகவே திறமைகளை பயிற்சி செய்து அடைந்து கொள்ளுங்கள். நான் செய்கின்ற போது பார்த்து கொண்டிருந்துட்டு ஒரு செய்யலாம், அதெல்லாம் சேர்த்து பேர்ந்து ஆறுதலாம், எக்ஸாம் ஏதாவது வச்சா அதுக்கு முதல் நாள் செய்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால், இன்டர்நேஷ்னல் சாம்பியன் சும்மா அப்படியே இருந்துட்டு எல்லாரையும் ஓட விட்டுட்டு பார்த்துட்டு ஓ இப்படி ஓடினா நானும் ஓடுவேன், அதெல்லாம் சும்மா இப்படி ஓடுற பெரிய வேலையா என்ன, இதில் இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் அவர் இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக ஒருபோதும் ஆக மாட்டார். அதே போலத்தான் பயிற்சி செய்து செய்து திரும்ப ஒன்றையே திரும்ப திரும்ப செய்வது தான் பயிற்சி, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அது போரிங்காக இருக்குண்டா? இடையில இடையில நாங்கள் எங்களோட சிந்தனையை மாற்றி பயிற்சி செய்கிற நேரங்களை இடம் விட்டு விட்டு அல்ல அடுத்தடுத்த நாள் இப்படி பொறுத்திருந்து செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இன்னொருக்கா செய்து பாருங்க. ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். வாயெல்லாம் சொன்னால் ஃபாஸ்ட்டாக சொல்ல வருது இல்லையாண்டா, தட்டி மட்டும் பாருங்க. இங்க எஸ், ஆகவே இந்த பயிற்சியை நீங்களாக செய்து செய்து பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் சொல்கிறது மாதிரி கையில் தட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு செகண்ட் கம்பி அல்லது செகண்ட் டிஜிட்டில் ஓடுறது அல்லது நீங்கள் மெட்ரோனம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க வேணும். உண்மையாக வச்சுருந்தா தான் பயன் தரும். அந்த மெட்ரோனமோட 60 BPM அல்லது 30 BPM வச்சுட்டு 30-க்கும் 60-க்கும் நடுவில் ஏதாவது உங்களுக்கு வசதியான BPM பீட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட்ஸ் அதில் கேட்குதுன்றது, அதை வைத்து பார்த்துட்டு நீங்கள் அதோடு செய்து பார்த்தால் திருத்தமான ஒரு பாட்டை உங்களாலே பாடக்கூடிய அளவுக்கு, அதாவது திருத்தமான ஒரு பாட்டு ஏண்டா, திறமை என்பது என்ன, ஒண்டை வச்சுக்கொண்டு பல வேலைகளை நாங்கள் செய்யலாம். அப்போ திறமையை வளர்த்து கொண்டால் இசையில் அதை வச்சுக்கொண்டு எத்தனை பாடல்களை வேண்டுமென்றாலும் நாங்கள் இலகுவாக நாங்களாக கற்றுக்கொண்டு பாடிக்கொள்ள கூடிய திறமை எங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த லெசனில் அநேகமாக 2 நாள்களில், ஏனென்றா இது வந்து எக்ஸ்ட்ரா லெசன், இடையில் விடுபட்ட லெசன், உண்மையாக இந்த வாரத்துக்குரிய லெசன் இன்னும் 2 நாளில் அதுக்குரிய டியூ டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.